எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மெஸ்ஸி மைண்ட்ஸ். நான் தான் உங்களோட பிரியங்கா ஸ்ரீனிவாசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாத்தா பாட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அடல்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து அவங்க வந்து ஒரு தாத்தா பாட்டியாக தான் வந்து வாழ்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அண்ட் ஃபஸ்ட் இருந்த காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாத்தா பாட்டிக்கு எக்கச்சக்கமான ஒரு கிராண்ட் சில்ட்ரன், அதாவது பேர குழந்தைகள் இருப்பாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து குழந்தை பெற்றுக்கிறதே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க பெற்றுக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஸோ ஒரு தாத்தா பாட்டிக்கு மேபி 1 or 2 கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸாக தான் இப்போ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இருந்த காலத்துக்கும் இப்போ இருக்க காலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டி ரிலேஷன்ஷிப் வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே தான் வருது. இப்போது மிடில் ஏஜ்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, லைக் ஒர்க்கிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்களோட ஒர்க்கு பார்க்குறதுக்கோ இல்லை அவங்களோட கம்யூனிட்டி பீப்புளோட பேசுகிறதுக்கோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அவங்க அதிலேயே ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அவங்களோட பேர குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இப்போது நிறைய டைம்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, லைக் ஒரு தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லலாம், லைக் என்னோடய பொண்ணு இல்லை பையன் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்க அதனால் அவங்களோட குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியல, ஸோ நான் பார்த்துக்கிறேன் வீட்டிலேருந்து, நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிடுறேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அவங்களுடைய பேர குழந்தையோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தாத்தா பாட்டி தான் ஒரு குழந்தையை வளர்க்குறதுல வந்து ஒரு பிரைமரி கேர் கொடுக்கறதாகட்டும் இல்லை ஒரு பார்ட் டைம் கேர் கிவராக மாறுறதாகட்டும் நம்ம தாத்தா பாட்டியை தான் வந்து மோஸ்ட்லி டிபெண்ட் ஆகியிருக்கும். மேஜரான ஒரு ரோல், ஒரு ப்ரிடாமினான ஒரு ரோலே வந்து அவங்களோட பேர குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அந்த பேர குழந்தைங்களை வளர்க்குறது, அந்த மாதிரியான ஒரு ரோலாக தான் வந்து இப்போல்லாம் மாறிட்டே வருது. தாத்தாவையும் பாட்டியும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பாட்டிஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்க இல்லை அவங்களோட பேர குழந்தைங்க கிட்ட ரொம்பவே ஒரு அட்டாச்சா, ரொம்பவே ஒரு அஃபெக்ஷனேட்டோட, ரொம்ப லவ்வும் பாசமோட அவங்க பேர குழந்தைங்களோட பார்க்கலாம். தாத்தாவோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பேர குழந்தைங்களை பற்றி அவங்களோட குழந்தைங்க கிட்ட பேசும்போது இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தாக்கும் பாட்டிக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் வந்து வரும். லைக் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ பேர குழந்தைங்களை பற்றி அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நிறைய வாட்டி நம்ம பார்க்கலாம். அண்ட் 5 வயசுக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க இல்லை 5 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு கேர் கிவிங் சென்டரில் விடுறதை விட அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ட்ரஸ்ட் பண்ணி அவங்க விட்டுட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேர் கிவிங் சென்டரில் விடுறதை விட அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, அதாவது அந்த குழந்தையோட தாத்தா பாட்டிக்கிட்ட அந்த குழந்தைய கேர் கிவிங்காக விட்டுட்டு போகிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அம்மா வழியில் வந்து அந்த தாத்தா பாட்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விடோடாவோ இல்லைனா டிவோர்ஸ்டாவோ இருக்காங்க அப்படின்னும் போது அந்த அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அம்மாவோட பொறுப்புகள் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி அவங்களோட விடோடு பேரண்ட் இல்லைனா அவங்களோட டிவோர்ஸ்டு அம்மா அப்பா அவங்க கிட்ட வந்து விட்டுட்டு போவாங்க. ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த பொறுப்பு தானே லைக் குழந்தைய வளர்க்குறது. ஸோ அந்த பொறுப்பையும் வந்து அவங்க விடோடு பேரண்ட்ஸ் கிட்ட இல்லைனா டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு அவங்க அவங்களோட வேலைக்கு போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியோட கம்ப்ளைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு ஸ்டெமினா இப்போ இல்லை, ஸோ குழந்தைங்க பின்னாடி ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லைக் சின்ன குழந்தைங்க பேர குழந்தைங்கள பார்த்துக்கும் போது அவங்களுக்கான அந்த பேஷன்சி லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கும். பட் ஸ்டில் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போய் அவங்க பேர குழந்தைய வளர்க்க விடுறத விட நம்மளே நம்ம குழந்தைய வந்து வளர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் கேர் கிவிங் ப்ராசஸை வந்து அவங்களோட மேஜர் ப்ரிடாமினன்ட் ரோலாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு பேர குழந்தை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களோட பொண்ணோ பையனோ வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock இல்லை 7 o'clock வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு சொன்னால், அந்த 6 o'clock ஒரு 7 o'clock அந்த பேர குழந்தைய திருப்பி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இந்த தாத்தா பாட்டிங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து லெட்ஸ் லைக் ஒரு 6 months அந்த குழந்தை வந்து அவங்க கிட்ட வளர்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த 6 months அப்புறமா அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கும்போது இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டி
அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் வந்திருக்கும். லைக் சார், நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு குழந்தைய நம்ம கூடவே வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் வந்திருக்கும். ஸோ இப்போ தாத்தா பாட்டி அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு உறவாவோ ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு கூப்பிட்றதாவோ இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தாத்தா பாட்டி தான் அந்த குழந்தைக்கு ஒரு கைடன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க விளையாடுற டைம்ஸில் அவங்க அம்மா அப்பா கூட விளையாடுறத விட அவங்க தாத்தா பாட்டி கூட தான் அந்த குழந்தை நிறையவே விளையாடும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாஸ்ட் இருக்குல்ல, லைக் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப், இவங்க இல்லாதப்போ அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் ஸோ அதெல்லாத்துக்குமான ஒரு லிங்க் தான் அந்த தாத்தா பாட்டி. ஸோ தாத்தா பாட்டியோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்ன தான் குழந்தைங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து அப்ராடில் அவங்களோட பேர குழந்தைங்க அண்ட் அவங்களோட பசங்க வந்து செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னாலுமே கூட அந்த பேர குழந்தைங்களுக்கு அந்த தாத்தா பாட்டியோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பிரியாங்கா. பாய்.